Revelation chapter 17. வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தில் verses 12 to 13. பனிரண்டும் பதிமூன்றுமான வசனங்களிலே you will read that the kings, that kings of the world, especially 10 kings, will give their power to the beast. உலகத்தின் ராஜாக்கள், விசேஷமாய் 10 ராஜாக்கள் மிருகத்துக்கு அதிகாரத்தை கையளிப்பதை குறித்து படிக்க முடியும். They will give 2 to the beast. அந்த மிருகத்துக்கு அவர்கள் 2 காரியங்களை கொடுப்பார்கள். 1 power and strength. ஒன்று வல்லமை, மற்றொன்று அதிகாரம். So, which means they will give allegiance. அப்படி என்றால் அவர்கள் மிருகத்தோடு கூட இணைந்து விடுவார்கள். And they will approve the beast for whatever he wants to do. மிருகம் என்ன செய்ய விரும்பினாலும் சரி அதற்கு அங்கீகாரம் கொடுத்து விடுவார்கள். They give their strength, meaning whatever power they have under their disposal is all surrendered to the beast. தங்கள் வல்லமையை மிருகத்துக்கு கொடுப்பார்கள் என்றால் தங்கள் கையில் எதை எதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு திராணியும் ஆற்றலும் இருந்ததோ அத்தனையையும் மிருகத்துக்கு கொடுத்து விடுவார்கள். You know, I never understood this scripture until this was how it was explained to me in the council in heaven. பரலோகத்தில் இருந்த ஆலோசனை சங்கத்தில் இது எனக்கு இப்படி விளக்கி சொல்லப்படுகிற வரைக்கும் இது இப்படித்தான் நடக்கும் என்று நான் அறிந்து புரியாதிருந்தேன். Let's say, I'll give you one example. ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? Let's say, take India for example. உதாரணத்துக்கு இந்தியாவையே எடுத்துக்கொள்வோமே. The government of India, if they are going to give their power to the beast. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளுநர் தங்கள் அதிகாரத்தையும் வல்லமையையும் அந்த மிருகத்துக்கு கொடுக்க போகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். இட் மீன்ஸ் வாட் எவர் ரூல்ஸ் அண்ட் லாஸ் தி பீஸ்ட் பாஸ். அப்படி என்றால் என்னென்ன சட்டதிட்டங்களை எல்லாம் அந்த மிருகம் இயற்றுகிறதோ இட் வில் பி பாஸ் இன் இந்தியா விதவுட் எனி டிபேட். எந்த விவாதத்துக்கும் இடமே இல்லாமல் அது அப்படியே இந்தியாவில் அமலுக்கு வந்துவிடும். For that to happen, அப்படி நடக்க வேண்டுமானால் such a nation will have absolute majority control in the lower house and in the upper house. அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே ஆட்சி செய்கிற அரசாங்கம் கீழ் சபையிலும் மேல் சபையிலும் தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி செய்தால்தான் சாத்தியம். So they don't even have to debate in the parliament. அப்படி இருக்குமானால் பாராளுமன்றத்தில் இதை செய்யலாமா வேண்டாமா என்று விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Because all the MPs in the lower house and the upper house are their people. ஏன் லோக்சபா மேலவையில் இருக்கிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய ஆட்கள் ஆமோதித்து விடுவார்கள். And then they will declare. அதற்கு பின்பு ஒரு பிரகடனம் செய்வார்கள். They will use our power to implement whatever law is passed by the beast. அந்த மிருகம் என்னென்ன சட்டத்தை ஏற்றுகிறதோ அதை எங்கள் நாட்டில் நீ நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு முழு உரிமையும் உமக்கு கொடுக்கிறோம். They will use their laws and their power and their military might to implement the law that's passed by the beast. மிருகம் என்ன சட்டம் ஏற்றுகிறதோ அதை தங்கள் நாட்டில் முழு வீச்சில் நடைமுறையில் அமுல்படுத்துவதற்கு தங்களுக்கு இருக்கிற அதிகாரம், தங்களுடைய சட்டதிட்டம், தங்கள் ராணுவ பலம் அனைத்தையும் பயன்படுத்துவார்கள். This is coming. இதுதான் வருகிறது. So for this to take place, இது நடக்க வேண்டுமானால் world leaders will be changed all over the world. உலகம் முழுவதும் உலக தலைவர்கள் மாற வேண்டும். Godly leaders will change. தேவபக்தி உள்ள தலைவர்கள் மாறி விடுவார்கள். Moderate leaders will be changed. நல்ல நற்பண்புள்ள தலைவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். And left wing leaders will come to office. இடதுசாரிகள் ஆட்சி செய்ய வருவார்கள். And their policies will all be towards the beast. இடதுசாரிகளுடைய கொள்கைகள் எல்லாமே மிருகத்துக்கு சாதகமாக இருக்கும். So when that happens, இந்த காரியம் நடக்கும்போது believers will be persecuted. விசுவாசிகள் துன்புறுத்தப்படுவார்கள். They'll be tortured. வதைத்து சித்திரவதைக்குள்ளாவார்கள். They'll be hunted. அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். They'll be martyred. அவர்கள் இரத்த சாட்சிகளாய் கொலையுண்ணப்படுவார்கள். Four things. நான்கு காரியங்கள். Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். They'll be persecuted. முதலாவது அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள். Revelation chapter 12. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம். Verse 13. 13 வசனம். They said the beast, the dragon went to persecute the woman. வலு சர்ப்பமாகிய அந்த மிருகம் ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. Now this was also spoken to us by the Lord Jesus in
Matthew 24:9. மத்தேயு 24 அதிகாரத்தின் 9 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை நமக்கு பேசி இருக்கிறார். You will be persecuted. நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். You will be hated by all nations. எல்லா ஜனங்களாலும் நீங்கள் வெறுக்கப்பட்டு பகைக்கப்படுவீர்கள். So that which the Lord prophesied 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் இதை தீர்க்கதரிசனமாய் உரைத்தாரோ? Is going to begin very soon now. அதி சீக்கிரத்தில் இப்பொழுது அது ஆரம்பிக்க போகிறது. Laws will be designed in the country against the Christians. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அளவுக்கு தேசத்தில் சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு ஏற்றப்படும். I am sure you may have heard of a small nation called Brunei. புரூனை என்ற ஒரு சிறிய தேசத்தை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. It is one of the richest country in the world. உலகத்தில் இருக்கிற பணக்கார நாடுகளில் அது ஒன்று. And last December the king of Brunei passed a law. கடந்த டிசம்பர் மாதத்தில் புரூனை நாட்டு மன்னர் ஒரு சட்டம் இயற்றினார். கிறிஸ்துமஸ் should not be celebrated in Brunei. புரூனை நாட்டில் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடப்படக்கூடாது. புரூனை is a Muslim nation. புரூனை ஒரு முஸ்லிம் நாடு. But what he meant by the law? அந்த சட்டத்தின் மூலம் அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், all commercial establishments should not promote Christmas. வர்த்தக நிறுவனங்கள் ஒன்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய காரியத்தை பெரிதாய் செய்யக்கூடாது. கிறிஸ்துமஸ் ஸ்டார் should be fine anywhere outside. வெளியில எங்கேயும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் தொங்கப்படக்கூடாது. நோ கிறிஸ்துமஸ் ட்ரீ should be found anywhere. எந்த கிறிஸ்துமஸ் மரமும் எங்கேயும் நாட்டப்படக்கூடாது. பட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் அலௌட் டு செலிப்ரேட் இன்சைட் தியர் ஹவுஸ். ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீட்டுக்குள் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொள்ளலாம். சர்ச்சஸ் கேன் ஹேவ் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இன்சைட் தியர் சர்ச். திருச்சபைகள் தங்கள் திருச்சபை வளாகத்துக்குள்ளே ஆராதனை நடத்தி கொள்ளலாம். பட் நத்திங் மஸ்ட் பி விசிபிள் அவுட்சைட். ஆனால் வீட்டுக்கு வெளியே திருச்சபைக்கு வெளியே எந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் கண்ணில் தென்படவே கூடாது. If they did, அப்படி யாராவது செய்தால், they will be arrested and imprisoned. அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள். Now there's a law called hate speech law coming in many nations. அநேக நாடுகளிலே மக்களுக்குள் வெறுப்பை தூண்டுகிற மாதிரி பேசினால் கைது செய்யப்படுவார் என்ற சட்டம் அமலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. Under that law, you cannot condemn sin. அந்த சட்டத்தின்படி பாவத்தையே நீங்கள் ஆக்கினை கொடுத்து திட்டி பேச முடியாது. You cannot tell someone he's a sinner. ஒருவரை பார்த்து நீ பாவி என்று நீங்கள் சொல்ல முடியாது. You cannot say homosexuality is sin. ஓரின சேர்க்கை ஒரு பாவம் என்று நீங்கள் வெளியிலே பேச முடியாது. So that is imprisonable by the hate speech law. இந்த வெறுப்பை ஏற்றக்கூடிய அளவுக்கு பேசினால் சிறை என்ற சட்டத்தின் மூலம் அந்த செயல் சிறையில் அடைத்து விடும். What are pastors and churches going to do? ஆகவே திருச்சபைகளும் போதர்களும் இப்ப என்ன செய்ய போறாங்க? You cannot speak against sin. பாவத்துக்கு விரோதமா பேசவே கூடாது. So if you speak, அப்படி பேசினா someone can prosecute you. யாராவது உங்களை துன்புறுத்த முடியும். One pastor, American pastor, was arrested in London like that. இப்படித்தான் ஒரு அமெரிக்க போதகர் லண்டன் மாநகரத்திலே கைது செய்யப்பட்டு விட்டார். This happened 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு. He was standing in the streets of London. லண்டன் மாநகரத்தின் தெருவில் நின்று கொண்டு give out tracts condemning homosexuality. ஓரின சேர்க்கை பாவம் என்றதை கண்டித்து கைப்பிரதி விநியோகித்தார். And a homosexual man who was walking by, ஒரு ஓரின சேர்க்கை காரணம் அந்த வழியாக நடந்து கொண்டிருக்கிறார். He also heard the sermon his pastor was preaching. இந்த போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற செய்தியை அவன் கேட்டான். He called the police. காவல் துறையோடு தொடர்பு கொண்டான். He said, there is a man here who's doing hate speech. இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டு என்னை வெறுப்பேத்துவது போல் பேசிக் கொண்டிருக்கிறான். Immediately the police came. உடனே காவல்துறை வந்து விட்டது. They arrested the pastor. அந்த போதகரை கைது செய்தார்கள். He was put in prison for several days. பல நாட்கள் அவரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். So this is happening in many nations. பல நாடுகளில் இப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. So the Lord Jesus said in Matthew 24:9. மத்தேயு 24:9 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். You will be hated by all nations. எல்லா ஜாதி ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். Brother will turn against brother. சகோதரனே சகோதரனுக்கு விரோதி ஆவான். Children will turn against parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்புவார்கள். Parents against children. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புவார்கள். Wife against husband. மனைவி புருஷனுக்கு விரோதமாய் செயல்படுவார். Husband against wife. கணவன் மனைவிக்கு விரோதமாய் எழும்புவான். Every manner of society will turn against one another. சமூகத்தில் எல்லாரும் ஒருவருக்கு விரோதமாய்
ஒருவர் எழுப்பிக்கொண்டிருப்பார்கள். Believers will be persecuted. விசுவாசிகளை உலகம் துன்புறுத்தும். Secondly, இரண்டாவதாக, they will be tortured. அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள். Not just arrested and put in prison. ஏதோ கைது செஞ்சு சிறையில சும்மா அடைச்சு வச்சிருக்க மாட்டாங்க. But they will be subjected to all kinds of physical and emotional torture. எல்லா விதமான சரீர பிரகாரமான சித்திரவதைகளுக்கும் மனோரீதியான உளோரீதியான துன்புறுத்தலுக்கும் உள்ளாவார்கள். I hope you have read this book called Tortured for Christ. கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட்டேன் என்ற புத்தகத்தை படிச்சிருப்பீங்க நம்புறேன். It is by this saintly man of God called Richard Wurmbrand. ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் ரிச்சர்ட் வம்பரன் அவர்கள் எழுதின புத்தகம். He was a godly pastor in the country called Romania. ருமேனியா என்ற தேசத்தில் தேவபக்தியுள்ள போதகராய் ஊழியம் செய்து வந்தார். He was arrested by the communist police. கம்யூனிஸ்ட் காவலர்கள் அவரை கைது செய்தார்கள். And put in prison for 14 years. 14 ஆண்டுகள் அவரை சிறையில் அடைத்தார்கள். And he writes in his book the amount of mental emotional torture he went through. மனோரீதியாய் உணர்வுபூர்வமாய் எவ்வளவு சித்திரவதைக்குள்ளானார் என்று தன் புத்தகத்திலே அந்த கொடுமையை விவரிக்கிறார். He was put in a small room. ஒரு சிறிய அறையிலே அடைக்கப்பட்டார். Full lights turned on him. அந்த அறையிலிருந்து எல்லா விளக்குகளும் அவர் மீது அனல் கக்கும்படி திருப்பப்பட்டன. Not like tube lights in your home. உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த டியூப்லைட் மென்மையான வெளிச்சம் அல்ல. This kind of flood lights. இதை போன்ற கண்கூசும் பெருவெள்ள வெளிச்சம். Turn on him. அவர் மீது அந்த வெளிச்சம் திருப்பப்பட்டது. Was not allowed to sleep. தூங்க விடமாட்டார்கள். And speakers put all over the room. அந்த அறை முழுவதும் ஒலிபெருக்கிகள் வைக்கப்பட்டிருக்கும். With very loud volume they were blasting with doctrines of communism. உரத்த குரலிலே கம்யூனிச கோட்பாடுகளை விடாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். Not one day, not two days. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. 14 years. 14 ஆண்டுகள். He went through emotional torture like that. இப்படி மனோரீதியாய் மிகுந்த உபத்திரவத்தினுடாய் கடந்து சென்றார். And then you'll be physical torture. போதாத குறைக்கு உடலீதியாய் துன்புறுத்தப்பட்டார். Pastor Richard Wurmbrand was also beaten mercilessly. Pastor Richard Wurmbrand ஈவிரக்கமில்லாமல் கண்மூடித்தனமாய் அடிக்கப்பட்டார். When he was eventually rescued and brought to America. காலப்போக்கில் அவரை மீட்டெடுத்து அமெரிக்காவிலே கொண்டு போன போது he showed his body to those people. அவர் மக்களுக்கு முன்பாக தன்னுடைய சரீரத்தை திறந்து காண்பித்தார். There were bruises and black marks all over his body. அவருடைய உடல் முழுவதும் காய தழும்புகளும் கருப்பான அந்த காய அடையாளங்களும் தழும்புகளாய் இருந்தன. Bones broken and rot inside his body. எலும்புகள் எல்லாம் உடைந்து உடலுக்குள்ளேயே கெட்டு போய் விட்டன. So that's physical torture. அந்த அளவுக்கு சரீரப்பிரகாரமான உபாதைகள். And the purpose of emotional and physical torture is to break you down. இப்படி உணர்வுபூர்வமாய் சரீரப்பிரகாரமாய் உங்களை உதைத்து அடித்து துவசம் செய்து துன்புறுத்துவது காரணம் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் துறந்துவிட செய்யத்தான். Your children will be tortured. உங்கள் பிள்ளைகள் சித்திரவதை செய்யப்படுவார்கள். When you are tortured, you can stand strong. நீங்க உபசித்திரவதை செய்யப்படும்போது தைரியமா நின்னு பிடிச்சிருவீங்க. What about your little daughter? ஆனா உங்க பச்சை குழந்தைய பத்தி என்ன? If they are squeezing her neck. கழுத்தை பிடிச்சு நெரிச்சறாங்கனு நெரிச்சா என்னவும்? Can you still remain strong? அப்பவும் பலமா நீங்க உறுதியா நிக்க முடியுமா? If I ask this question to any mother or father, எந்த தாயாரிடமாவது தகப்பனிடமாவது இந்த கேள்வியை நான் கேட்டா, they will not be able to immediately answer this question. உடனடியாக இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. They can physically stand the torture. சரீர பிரகாரமா அவங்க எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும் தாக்கு பிடிச்சு சமாளிச்சிருவாங்க. When it comes to the children, ஆனால் பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும்போது, then they will not be able to answer the question. அப்பதான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவார்கள். That is why we need to prepare our children for persecution in the last days. அதனால் தான் இந்த கடைசி நாட்களிலே அரங்கேறப் போகிற கொடூரமான சித்திரவதையை சந்திக்க நம்முடைய பிள்ளைகளை நாம் பயிற்றுவித்து ஆயத்தப்படுத்த வேண்டும். Don't prepare your children. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இதற்கு ஏற்ற விதத்தில் தயார்படுத்தவில்லை என்றால், then you will fall on account of your children. உங்கள் பிள்ளைகளை நிமித்தம் நீங்கள் அழைப்பிலிருந்து விழுந்து போவீர்கள். When you prepare your children, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் போது, instead of crying for pain, they will standing bold for the Lord Jesus. குழந்தையின் பரிதாப நிலையை நினைத்து நீங்கள் கதறி விழுவதற்கு பதிலாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காய் துணிந்து நிற்பீர்கள். The children, instead of crying for pain, they will stand strong for the Lord. உங்கள் பிள்ளைகள் வலி தாங்காமல் அழுவதற்கு பதிலாய் அவர்களே
இயேசுவுக்காய் உறுதியாய் தைரியமாய் துரிந்து நிற்பார்கள். Then when you see your children standing bold, உங்க பிள்ளைகளே தைரியமா ஆண்டவருக்காக நிக்கிறது நீங்க பார்க்கும்போது, you will remain bold. நீங்க தைரியமா நிப்பீங்க. But if they start crying for mercy and pain, ஆனால் வலி தாங்க முடியாம ஈவு இரக்கத்துக்காய் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினால், what will you do? நீங்க என்ன செய்வீங்க? It's very easy to say, no, I will never give up whatever happens. அப்படிலா இல்ல, என்ன நடந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்றது ரொம்ப எளிதுதான். In peace time easy to say that. சமாதானமான நாட்களில் அப்படி சொல்வது இயல்பு எளிது. Because we are not in a situation where we are faced with persecution yet. இன்னும் இப்படி உக்கிரத்துவமான சித்திரவதையை சந்திக்க கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள் இன்னும் நாம் தள்ளப்படவில்லை. But when you are thrown into a situation, அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் தள்ளப்படும் போது, when you see your torturers pulling the hair of your daughter, சித்திரவதை செய்கிறவர்கள் உங்கள் மகளுடைய முடியை இழுத்து துன்புறுத்துவதை பார்க்கும் போது, bending their finger backwards, அல்லது விரல் அப்படியே பின்னோக்கி வளைக்கும் போது, you know, children have nice, very supple, tiny fingers. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப இலசா மிருதுவான குட்டி விரல் அழகா இருக்கும். How old is your daughter? 1-2 years. See, I've been noticing this little girl. இந்த சின்ன குழந்தையை நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். From the moment I started preaching, she has been to sleep. நான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சதிலிருந்து குட்டி பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டா. See what great gift I have. எவ்வளவு நல்ல பெரிய வரம் எனக்கு இருக்கு பாருங்க. I have put her to sleep. நான் பேசி பிள்ளைய தூங்க வச்சிட்டேன். And with all my shouting, she's not disturbed. இவ்வளவு நான் சத்தம் போட்டு பேசி அவளுக்கு கொஞ்சமும் நான் தொந்தரவு கொடுக்காம தூங்குறா. She is comfortably seated on the mother's lap and lying on her bosom. அம்மா மடியில வசதியா உட்கார்ந்துகிட்டு அழகா நெஞ்சோட சாஞ்சி தூங்கிட்டு இருக்கா. And I notice her fingers. அவ விரல்களை கவனிக்கும் போது, nice tiny fingers. நல்ல அருமையான பிஞ்சு விரல்கள். What if they are bent backwards? அப்படியே பின்னால் இப்படி வளைச்சா என்ன ஆகும்? What will you do? நீங்க என்ன செய்வீங்க? Hallelujah, praise the Lord. Hallelujah, ஸ்தோத்திரம்னு சொல்வீங்களா? She will be screaming, no? உங்க மக அல்லது கூச்சலிடுவாள் அல்லவா? What will you do? என்ன செய்வீங்க? Will she go ahead? Torture her, go ahead. எப்பா கொடுங்காரா கொடுமைக்காரனே போ செய் என்ன கொடுமைப்படுத்து. On bending, தொடர்ந்து வளைச்சுக்கிட்டே இருக்கும் போது, eventually will break. அது உடைஞ்சிருமே. Right? அப்படிதானே? And the finger will be just dangling. அப்பொழுது ஆடிக்கிட்டே இருக்கும். That's just one finger. ஒரு விரல் தான். Then they'll proceed to the second finger. அடுத்தது ரெண்டாவது விரலையும் வளைப்பான். Johnson, how old is your son? Johnson, மகன் எத்தனை வயசு? 5 years old. 5 வயசு மகன். I am sure he also has tender fingers. நிச்சயமா அவனுக்கும் பிஞ்சு விரல் தான் இருக்கும். Right, Johnson? சரிதானா? Look at that hand. அந்த கையை பாருங்களேன், பார்த்தாலே தெரியுது. What will you do, Johnson, when the torturers are bending his finger? கொடுங்கோலர்கள் உங்க மகனுடைய பிஞ்சு விரலை வளைக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? All your emotions will run wild. உங்கள் உணர்வுகள் எல்லாம் காட்டுத்தனமாய் அலைமோதும். If you don't prepare your children, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தம் பண்ணாவிட்டால், you know, the Lord keep on telling me continuously for the last 6 months. கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து கர்த்தர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Prepare my people for persecution. உபத்திரவத்தை சந்திக்க என் ஜனங்களை ஆயத்தப்படுத்து. He said, prepare my people. என் ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று தான் அவர் சொன்னார். Great time of persecution. Jacob's trouble is coming soon. ஒரு மிகப்பெரிய உபத்திரவ காலமாகிய யாக்கோபின் இக்கட்டு காலம் நெருங்கி வருகிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, the world has never seen such a time of persecution. இதை போன்ற ஒரு உபத்திரவத்தை உலகம் இதுவரை கண்டதே இல்லை. The Jews will be persecuted. யூதர்கள் உபத்திரவப்படுவார்கள். The Christians will be persecuted. கிறிஸ்தவர்களும் சித்திரவதைக்குள்ளாவார்கள். That is why the Lord Jesus said. அதனால் தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். Those who are pregnant during those times. அந்த நாட்களிலே கர்ப்பவதியாய் இருக்கிறவர்கள். Oh, great will be their sorrow. ஐயோ, கர்ப்பவதிகளுடைய வேதனையும் துக்கம் பெரிதாய் இருக்கும். Because the Bible says. ஏன் வேதம் சொல்கிறது? There is a prophecy in the minor prophets. சிறிய தீர்க்கதரிசிகளுக்குள் ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. That the pregnant woman's stomach is torn apart. கர்ப்பவதிகளுடைய வயிறை அவர்கள் கீறிப்போடுவார்கள். They'll pull out the babies and smash their heads to the ground. வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தையை பிடுங்கி வெளியே எடுத்து தரையிலே தன் தலையை மோதி உடைப்பார்கள். What will a mother do? அப்பொழுது ஒரு தாய் என்ன செய்வாள்? The mother will die. தாய் மரித்து விடுவாள். What will the father do? அப்பா என்ன செய்வார்?
You are a full month pregnant. நீங்கள் நிறை மாத கர்ப்பிணி. And yet they cut open your stomach. உங்கள் வயிற்றை கீறி பிளக்கிறார்கள். Take out the baby. உள்ளிருக்கிற குழந்தையை எடுக்கிறார்கள். This has happened in the past. கடந்த நாட்களில் இப்படி நடந்திருக்கிறது கொடுமை. It has happened in the history of Israel. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் இவைகள் அப்படியே நடந்திருக்கின்றன. It's going to happen again in the future. மீண்டும் எதிர்காலத்தில் இந்த கொடுமை நடக்கும். That is why the Lord Jesus said. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். Oh, great sorrow is for those who bear a child. பிள்ளை பெறுகிறவளுக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கும். And those who give suck to babies. குழந்தைக்கு பால் கொடுக்கிறவளுக்கு மிகுந்த வேதனை. You will have no milk in your body. சரீரத்திலே குழந்தைக்கு கொடுக்க பால் இருக்காது. You can't buy milk. வெளியில கடையில போய் பால் வாங்க முடியாது. Your baby will be screaming and crying for hunger. பசி தாங்க முடியாத குழந்தை பசியில் மரண ஓலம் போட்டு கூச்சலிடும். What will you do? என்ன செய்வீங்க அப்போ? You cannot buy or sell without the mark of the beast. மிருகத்தின் முத்திரை இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. The Lamb's Martyrs, Angel TV, Willivakkam, Channel 49.